ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்ற செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி வந்து சமீபத்தில் வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் மூன்று முக்கியமான கிரிக்கெட் வீரர்களின் சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை வந்து முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்க யார் யார் அப்படின்னும் அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி நாம இப்போ பார்ப்போம். உலகக்கோப்பை வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணிக்கு எந்த ஒரு 15 பேர் கொண்ட அணி வந்து செலக்ட் ஆகும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்பு வந்து நிலவிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு சில வீரர்கள் ஒரு சில ஆட்டத்தில் நல்ல ஆட்டத்தையும் ஒரு சில வீரர்கள் மோசமான ஆட்டத்தையும் வெளிப்படுத்துறாங்க. இதனால எந்த வீரர்களை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் வந்து இந்திய அணி வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல இந்திய அணியின் மூணு முக்கியமான கிரிக்கெட் வீரர்களான சுரேஷ் ரெய்னா, யுவராஜ் சிங், ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2011 ஆண்டு உலகக்கோப்பையில் இந்திய அணியில் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பல வெற்றிகளை குவிப்பதற்கு இவங்க ஒரு காரணமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். தற்போது இவங்களோட சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விராட் கோலி வந்து சமீபத்தில் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை வந்து ஐபிஎல்ல விளையாடுற வீரர்களோட திறமையை வச்சு நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் எந்தெந்த வீரர்கள்லாம் சிறப்பாக விளையாடுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து நாங்கள் புதுசாக இந்திய அணிக்குள்ளே வந்து கொண்டு போக மாட்டோம், ஏற்கனவே தொடர்ந்து இந்திய அணியில் விளையாண்டுட்டு இருக்கிற வீரர்களை தான் வந்து நாங்கள் இந்திய அணிக்காக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ரெய்னா, யுவராஜ் சிங், அஸ்வின் போன்ற முக்கியமான சீனியர் வீரர்களுக்கு வந்து ஒரு பெரும் அடியாக விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, யுவராஜ் சிங், ரெய்னா, அஸ்வின் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இந்திய கிரிக்கெட் அணியோட ஒரு நாள் மட்டும் T20 போட்டிகளில் விளையாடுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கவே இல்லை. அதே போல இவங்க வந்து தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி தங்களோட ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா இந்திய டீமுக்கு வந்து இதுவரைக்கும் செலக்ட் பண்ணவே இல்லை. இவங்களுக்கு ஐபிஎல் மட்டும் தான் ஒரே ஒரு வாய்ப்பு, அது சரியாக விளையாடி எப்படியாவது இந்திய அணிக்குள்ளே நுழைஞ்சலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் விராட் கோலி இப்படி சொல்லியிருக்கிறதுனால இவங்க வந்து கண்டிப்பாக உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் வந்து இடம் பிடிக்க முடியாது அப்படிங்கிற செய்தி வந்து தெரிய வந்திருக்கு. இது வந்து ரெய்னா, யுவராஜ் சிங், அஸ்வின் போன்ற கிரிக்கெட் வீரர்களோட ரசிகர்களுக்கு வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது பற்றின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.